வணக்க மக்களே வெல்கம் டு தர் ஷோ இன்னிஷோ நம்ம பார்க்க போறது மாஸ்க் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவியூ இந்த படம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ இதோட தமிழ் டப்டு MX பிளேயர் ஆப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் பாடி ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் அதாவது ஹாலிவுட்ல சொல்லணும்னா ஃபேஸ் ஆஃப் படம் சொல்லலாம் அது மாதிரி தமிழ்ல போகன் அந்த மாதிரியான ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் கிட்டத்தட்ட போகன் மாதிரி ஒரு விதமா ஃபேன்டியா பாடி ஸ்வாப் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க இந்த படத்துல செம்பன் வினோத் அண்ட் சைன் டைம் சாக்கோ தான் லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணியிருப்பாங்க சைன் டைம் சாக்கோ ஆக்சுவலா இந்த ஊரோட ஒரு மிகப்பெரிய திருடனா இருக்காரு நிறைய கொள்ளை சம்பவங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு அந்த ஊர்ல அந்த ஊருக்கு அந்த கொள்ளைகளை கண்டுபிடிக்க வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம செம்பன் வினோத் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கொள்ளை சம்பவத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு விதமான கிளாஷ் அப்படின்றது உண்டாகுது அதன் விளைவு ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல் ஸ்வாப்பிங் அதாவது ஒருத்தரோட உயிர் இன்னொருத்தரோட உடம்புக்குள்ள போயிடுது ஸோ இந்த மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமாட்டு என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அண்டு அந்த கொள்ளையப்போ இருந்த அந்த பணப்பை யார்கிட்ட இருக்கு அண்ட் கடைசியா திருப்பி அவங்க பழைய உடம்புக்குள்ள வந்தாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை பொதுவாக இந்த மாதிரியான பாடி ஸ்வாப்பிங் தீமில் வரக்கூடிய படங்கள் அப்படின்றது ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எப்படி அந்த பாடி ஸ்வாப்பிங் நடக்குது அது நடந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை எங்கேஜ் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு தீம் தான் பட் இந்த படத்தில் அந்த பாடி ஸ்வாப்பிங் நடந்ததுக்கு அப்புறம் காட்டக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவோ இல்லை சுவாரஸ்யமான நிகழ்வுகளோ இல்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் ஆனா லீட் கேரக்டர்ஸாக வரக்கூடிய செம்பன் வினோத் அண்ட் ஷைன் டேம் சாக்கோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எஸ்பெஷலி அந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாகவே வந்து காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படம்

போர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கல அதாவது ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நகர்ந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்ன இந்த கதையில் புதுமையான விஷயங்களோ இல்லை வந்து எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்ஸோ பெருசாக இல்லாத ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் படம் அப்படி தான் சொல்லுவேன் அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில இன்டிமேட் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை ஸோ தாராளமாக பார்க்கலாம் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மற்றனத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்